சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இந்த செய்தி ஒரு சுவாரஸ்யம் மிகுந்தது. நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் அருகே தந்தை மற்றும் மகன் இருவரும் நீட் தேர்வு எழுத வந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்காக 5 தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1400 மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதுகின்றனர். 2 மணிக்கு தேர்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதலே மாணவர்கள் நீட் தேர்வு மையத்திற்கு வருகை புரிந்தனர். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி வேலூர் பகுதியைச் சேர்ந்த காத்தையன் என்பவர் தனது மகனுடன் நீட் தேர்வு எழுத வந்த சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி உள்ளது. 1992 கோட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 முடித்திருக்கும் இவர் பெயிண்டராக பணிபுரிந்து வருகிறார். அவரது மகன் குமரன் BSc தாவரவியல் 2 படித்து வருகிறார். இந்நிலையில் தந்தை மகன் என இருவரும் ஒரே தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுத வந்தது பலரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பேசிய தந்தை காத்தையன், "டாக்டராக வேண்டும் என்பது என் தாய் தந்தையரின் கனவு. இதனால் வீட்டிலிருந்தே நான் மிகச் சிறப்பாக நீட் தேர்வுக்காக தயாராகி வந்தேன்" என்று கூறினார். இது மேக்ஸிமம் எனக்கு வந்து 50+ ஏஜ். இப்போ நான் ஹேவ் டு கம்ப்ளீட் 5 இயர்ஸ் கோர்ஸ். நான் வந்து அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை சேவை செய்கிறதுக்கோ மக்களுக்கு எதுவும் செய்கிறதுக்கோ என்னால் முடிஞ்சது. மனுஷ பிறப்பு பிறந்தோம், இதை மேலே போய் சேர்ந்தோம், தின்னோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், சுடுகாட்டு அடிக்க போய் சேர்ந்தாங்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். மேலும் நீட் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற்று 5 வருடங்கள் படித்து 5 வருடங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக சேவையாற்றுவேன் என தெரிவித்தார். 50 வயதுடைய காத்தையனுக்கு இது முதல் நீட் தேர்வு என்பதும் மகனுக்கு இது 2வது நீட் தேர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.